இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மூப்பனார் இந்தியாவின் பிரதமர் ஆகக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னையில் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் சில பகுதிகளை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் இப்போது பார்க்கலாம். இது வந்து நம்முடைய இந்தியன் ஹிஸ்டரியில, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில ஒரு டார்க் சாப்டரா எப்பொழுதுமே நான் பேசுவாங்க. எல்லா கதவும் திறந்தும் எல்லா தலைவர்களும் ஆதரவாக நின்றும், ஆனா ஒரு சதி திட்டத்தால அன்னைக்கு மூப்பனார் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்க முடியவில்லை. ஒருவேளை பொறுப்பேற்றிருந்தா இன்னைக்கு நம்ம 2024 சொல்லுவோம், மேபி த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திருக்கோம். ஏன்னா மூப்பனார் ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இந்தியா மூப்பனார் ஐயாவை பார்க்கலாம். அதனால் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவு, தமிழகத்துல ஒரு புதுவிதமான அரசியலை வாசனையா விரும்புறாங்க. அதற்கும் அவர் யாருமே கோவப்பட்டு பேசுற ஆள் இல்லை. வாசனையாவுடைய சுபாவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யாரெல்லாம் கூட பழகி இருக்கிறோமோ, ஒரு கடுஞ்சொல் பயன்படுத்தாம ஒரு இனிமையான ஒரு மனிதர். இன்னைக்கு அண்ணங்க வர்றாங்கன்னா ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி. ஜி கே வாசன் டெல்லிக்கு போயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லத்துக்கு அழைப்போ, கூட்டணி உடன்படிக்கை எனக்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க கேட்க மாட்டார். அவருடைய தன்மையே அது கிடையாது. ஒரு கொள்கை விஷயத்துல கட்சி நடத்தக்கூடிய தலைவர் பேரம் பேச மாட்டார். இன்னைக்கு ஜி கே வாசனுடைய தமிழக அரசியல்ல தனித்தன்மை என்னன்னா, நீங்களா டிவியில போடுறீங்க, திமுக கட்சியும் இவர்களும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா, நாளை எட்டப்படுகிறதா. ஆனா இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்யறவங்க, நேர்மையான அரசியல் களத்தில் இருப்பவங்க. இவங்களுக்குலாம் வியாபாரம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. அரசியல் களத்தை நேர்மையாக அணுக மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இந்த சந்திப்பே ஒரு வித்தியாசமான சந்திப்பு. இப்ப வாசன் ஐயா கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டிடுவீங்க, அல்லது என்கிட்ட அண்ணா நீங்க எங்க போட்டிடுவீங்க, ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. அது முடிவெடுப்பாங்க. வாசன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நேர்பட பேசியிருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கேன், வழி நடத்துவார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். ஒரு வார்த்தையை நான் சாதாரணமா பயன்படுத்துவேன். அதனால நீங்க யோசிச்சு பாருங்க, இதற்கான பதில் வருகின்ற காலத்துல நிச்சயமா இருக்கு. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.